வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு கொசுக்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், இது என்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம சூடம் தான் எடுத்திருக்கோம். ஒரு நாலே நாலு சூடம் வந்து எடுத்திருக்கோம். சூடம் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். சூடம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லுக்கே வந்து இந்த கொசு வந்து நம்ம வீட்டு பக்கம் இருக்குது அப்படின்னா அதை துரத்தி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சூடத்தை நமக்கு எடுத்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த சூடத்தோட தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் அப்படின்னாலே கிருமிகளை வந்து விலக்கி எடுக்குது. இந்த கொசு வந்து நம்ம வீட்டு பக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஓமம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓமம் வந்து கொசுக்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பொருள்னு சொல்லலாம். இதோட அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சளி இருமலுக்கு வந்து நெஞ்சு சளி வரட்டி இருமல் இந்த மாதிரி மூக்கடைப்பு வரைக்கும் சரி பண்ணி கொடுக்கும். கொசுக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஓமம் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடியாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா வாசலில் கொண்டு போய் இந்த தண்ணியை வச்சுருங்க. இந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணோடனே அப்படியே வீடு முழுக்க இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. இல்லாட்டி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதனால் நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா அந்த நேரம் தான் கொசு வந்து அதிகமாக வர நேரம். பண்ணிங்க அப்படின்னாலே நைட்டு உங்களுக்கு அந்த கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியான தூக்கம் இருக்கும். இதோட அந்த சில பேருக்கு ஸ்மெல் சேராமல் நம்ம ஆல் அவுட்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் சேராது. இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சூடம் மஞ்சத்தூள் ஓமம் எல்லாமே நல்லா நேச்சுரலானது, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கொசுக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் வீட்டில் இருந்தாலும் விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.